ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஜாக்கியை வெளில கூட்டிகிட்டு போகிறோம். எங்கே? நான் குளத்துக்கு தான். இதுக்கு முன்னாடி ஜாக்கியை குளத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனது கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைம். எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. சரி, என்ன தான் நடக்குன்னு பார்த்துருவோம். இப்படியே குளத்துக்கு பக்கத்தில் வந்து சேர்ந்துட்டோம். ஜாக்கி பார்க்குது, என்னடா இது இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு. ரோட்டில் வரும்போது ரொம்ப பயமாக இருந்து, யாரையாவது கடிச்சிருமோ அப்படின்னு. எப்படியும் ஒன்றும் ஆகலை, சேஃபாக வந்து சேர்ந்துட்டோம். இங்கே ஜாக்கிக்கு என்ன பிரச்சனை? நான் ரோட்டில் நாய் பூனை இந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா அதை விரட்டும் ஃபுல்லாக. ஏதாவது ரோட்டில் ஏதாவது நாய் பூனை இந்த மாதிரி ஏதாவது பார்த்துட்டுனா நம்ம கண்ட்ரோல்லே நிற்காது. நம்ம எவ்வளோ தான் தொடலை இழுத்து பிடிச்சிருந்தாலும் நம்மளே இழுத்துட்டு போயிடும். ஜாக்கி குளத்தில் தள்ளி விட்டுலான்னு யோசித்தேன். ஜாக்கியை பார்க்க லைட்டாக பாவமாக இருந்தா அதான் அப்படியே வேண்டாம் பாவம் இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஜாக்கி தண்ணியில் இறங்கவே இல்லை. ஜாக்கி மனசில் நினச்சிருக்கோம், இவன் தண்ணியில் முக்கி நம்மளை கொன்றுவானோ அப்படின்னு நினச்சிட்டு தான் தண்ணியில் இறங்கலைன்னு நான் நினைக்கேன். நான் தண்ணியில் இறங்கினேன், உடனே ஜாக்கியும் மனசில் சந்தோஷம், நம்மளை கொல்ல வரல, அவனை தண்ணியில் இறங்கியான் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் லைட்டாக தண்ணியில் காலை வச்சு. ஆனால் ரொம்ப வரல, லைட்டாக காலை வச்சு அப்படியே இருந்து நானும் தொடலை பிடிச்சி இழுத்து பார்த்தேன். சரி உள்ளே வரோம் அப்படின்னு வரவே இல்லை. அது ரொம்ப பயந்துட்டு, ஏன்னா ஃபஸ்ட் டைம் அப்போ தான் குளத்துக்கு கூட்டிகிட்டு போனது. அப்போது திடீர்னு ஒரு ஐடியா வந்து, சரி நம்ம குளத்தில் சாடி பார்ப்போம், ஜாக்கி நம்மளை காப்பாற்ற வருமா வராதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சாடிட்டேன். எனக்கே ஆச்சரியமாக இருந்தது என்ன நடந்ததுன்னு, நீங்களே பாருங்கள். ஜாக்கி என்னோட கையை பிடிச்சி இழுத்து கரைக்கு கூட்டிட்டு வந்து எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஜாக்கி ஒருக்கா தண்ணியில் இறங்கி பழகின பிறகு அதுக்கு பயம் எல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறமா என்னோடய செப்பலை தூக்கி நான் தண்ணியில் போட்டு பார்த்தேன், சரி என்ன பண்ணது பார்ப்போம் அப்படின்னு. அது ஓடி போய் செப்பலை எடுத்துட்டேன். நான் ஒவ்வொரு வாட்டி தண்ணியில் இறங்கும் போதும் ஜாக்கி என்ன தடுக்குது? ஜாக்கி மனசில் என்ன நினைக்குதுன்னா, நான் உண்மையாகவே குளத்தில் விழுந்துடுவேன் அப்படின்னு நினச்சிட்டு அதை என்ன தடுத்துட்டே இருக்குது, ஃபுல்லாக கையை பிடிச்சி இழுத்துட்டே இருக்குது என்ன. எவ்வளோ டைம் குளத்தில் சாடினாலும் ஜாக்கி ஓடி வந்து கையை பிடிச்சி இழுத்து கரையில் கொண்டு போட்டிருக்கு. அப்புறம் ஜாக்கி நல்லா சோப்பு போட்டு குளிக்க வச்சு, சரி நீ வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஜாக்கி இருக்கிற சந்தோஷத்தை பார்த்தா எவ்வளோ நேரம் தண்ணியில் விட்டாலும் ஃபுல்லாக குளிச்சுட்டே இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு இப்போ தான் தோணுது, ஜாக்கியை சின்ன வயசுலேருந்தே குளத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருந்தா ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். குளிக்க வந்து ரொம்ப டைம் ஆகிடுச்சு, இனி வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். ஆனால் ஜாக்கிக்கு இங்கே இருந்து வேற மனசே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.